தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம். நான் கருத்தியல் ரீதியாக சவால் விடுகிறேன். ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் குடியேற்ற விழாவை தடுக்க முடியும். நேரம் அண்ணாமலை மேல கேஸ் போட்டு விடுமா இல்லையா? இந்த மாதிரி முஸ்லீம் ஒரு தலைவர் முஸ்லீம் தலைவர் அப்துல் சமது பேசியிருந்தால் நீங்கள் வேடிக்கை பார்த்திருப்பீர்களா? திருமாவளவன் பேசியிருந்தால் சும்மா இருப்பீர்களா? தமிழ்நாடு காவல்துறை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டுமே தவிர அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்க கூடாது. நான் சொல்றேன், என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு, இந்தியாவில் யாரே ஒருவரை விவரம் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. ஒரு காரணம், சில பேர் தெலுங்கர்கள் இருந்திருப்பாங்க, கன்னடர்கள் இருந்திருக்கு, என்ன அரசு இது? வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசு. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திலே அண்ணாமலை பேசுகிறார், ரொம்ப நிதானமா பேசுகிறார், ரொம்ப மெச்சூர்டு லீடர் மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா எல்லாம் அறவே காட்டுத்தனம் பேச்சு. அவர் சொல்றாரு, உங்க கையிலே துப்பாக்கி இருக்கிறது, துப்பாக்கியின் குண்டுகள் இருக்கின்றன, மோடி ஆர்டர் போட இருக்கிறார், சுட்டு தள்ளி விட்டு வாருங்கள் தமிழ்நாடு பிஜேபி பார்த்து கொள்ளும். இப்ப என்ன சொல்றா, நாங்க வந்து பார்டர்ல இருக்கிறவங்க தான் சொன்னோம், பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேனுக்கு ஆர்டர் போட நீ என்ன மேஜர் ஜெனரலா? உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு? உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு? நீ மிலிட்டரியில இருக்கிறவனுக்கு நீ போய் சுட்டு தள்ளிட்டு வாடான்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ சாதாரண ஒரு கிளை தலைவர், தமிழ்நாடு கிளை தலைவர், ஒரு யூனிட். அது ஒரு நேஷனல் பார்ட்டியில தமிழ்நாடு யூனிட்ங்கிறது ஒரு கிளை. அது அது ஒன்றும் பெரிய பவர் கிடையாது. நாளைக்கு உன தூக்கி போட்டு வேற எவனே போடுவான். அதுக்கப்புறம் நீ செல்லா காசு, ராஜாவை எவனா மதிக்கிறானா? மதிக்கணுங்கிறதுக்காக அடி வயிற்றுல கத்துறாரு, கோர்ட்டாவது மயிராவது, அதை எவனும் பேச மாட்டாங்க. பெரியார வந்து அவன் இவன் சொல்லி திட்டுறாரு, திராவிடர் கழக தலைவர்களை உரிமையில பேசுறாரு, அவங்க ஏதோ குறைச்சிட்டு கிடக்கிறாங்க மட்டும் இவங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாமும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கவனத்தை ஈர்க்கிறாராம். ஏதோ நானும் இருக்கிறேன், எனக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுங்கயா, அதான் அவருடைய அப்பீலிங். தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்குறீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கொடுக்குறீங்க, அப்புறம் யாரு இள கணேசனுக்கு கொடுக்குறீங்க, அவர் ரொம்ப நாள் இளவு காத்த கிளியா கிடந்தார், அதுக்கப்புறம் கிடைச்சி இப்ப தூக்கி வேற எங்கேயோ போட்டாங்க. அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பேசுறாங்க. கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் உன்னால் கொடியேற்ற முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் சவால் விடுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம், இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல, அதிமுக அவர்களோடு இருக்கிறார்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம். நான் கருத்தியல் ரீதியாக சவால் விடுகிறேன். கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்ள தயாரா? விவாதிக்க தயாரா? ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் குடியேற்ற விழாவை தடுக்க முடியும். யாரிடம் நாடாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவன் எல்லாம் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். சட்டமன்ற உறுப்பினராகி இரண்டே ஆண்டுகளில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவன் திருமாவளவன். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் தளபதி அவர்கள், நீங்க தோத்துற கூடாது, ஜெயிக்கணும், நீங்க உதயசூரியின் சின்னத்தில் தான் நிற்கணும் சொன்னார். நான் சொன்னேன், தோற்றாலும் பரவாயில்லை, தனி சின்னத்தில் இருப்பேன். நான் பதவிக்கு ஆசைப்படுறவனா இருந்தா அண்ணா நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னு தலை குடிச்சிட்டு வந்திருப்பேன். ஐ டோன்ட் கேர், நாளைக்கே இந்த பதவியை ராஜினாமா பண்ணாலும் பண்ணுவேன், ஆனால் உன்னை எதிர்ப்பதை ஒருபோதும் விட மாட்டேன். கருத்தியல் ரீதியாக அம்பலப்படுத்துவதை விட மாட்டேன். பொறுக்கிகளையும் இடிபடையிலும் வைத்துக் கொண்டு நீ என்ன வேணும் என்றாலும் பேசு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவன் பிழைப்புவாதத்துக்காக பேசுகிறான். பிழைப்புவாதத்திற்காக பேசுகிறவர்களை பற்றி இந்த இயக்கம் ஒருபோதும் கவலைப்படாது. கருத்தியல் ரீதியாக மோதிப்பார். சனாதனத்தை எதிர்ப்பது அம்பேத்கரின் அரசியல், சனாதனத்தை எதிர்ப்பது பெரியாரின் அரசியல்.
நமக்குள்ள கவலை எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டமே தமிழக அரசுக்கு சுட்டி காட்டுவதுதான். அரசே கவனக்குறைவாக இருக்காதே, காவல்துறையே மெத்தனமாக இருக்காதே. தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வன்முறையை தூண்டுகிறார்கள். நேரம் அண்ணாமலை மேல கேஸ் போட்டுமா இல்லையா? இந்த மாதிரி முஸ்லீம் ஒரு தலைவர் முஸ்லீம் தலைவர் அப்துல் சமதி பேசியிருந்தால் நீங்கள் வேடிக்கை பார்த்திருப்பீர்களா? திருமாவளவன் பேசியிருந்தால் சும்மா இருப்பீர்களா? சுட்டு தள்ளுங்கள். நாங்க பார்த்தோம் என்ன அர்த்தம் இது, அதை எடிட் பண்ணிட்டு மாட்டோம். எனக்கு எடிட் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. சோசியல் மீடியா நமக்கு கவலை என்னன்னா அவன் தூண்டான், வன்முறையை தூண்டான். இவங்க அமைதியா இருக்காங்க. ஐயா வீரமணி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதுபெரும் தலைவர், 90 வயதில் வந்து அவர் சமூக நீதி பயணம் போறாரு. அவர் காரை மறிச்சுட்டு வந்து வன்முறை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அவரை எதிர்த்து கோஷம் போடுகிறாங்க. திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாரின் வெளிவந்த அண்ணா கலைஞரின் கொள்கை வழி இயங்குகிற அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்களின் காரை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்துகிறார்கள் என்றால் கவலையாக இருக்கிறது. காவல்துறை மெத்தனமாக இருக்கிறதா, அரசு கவனக்குறைவாக இருக்கிறதா, அல்லது தமிழ்நாடு காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு காவல்துறை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டுமே தவிர அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடாது. அதிமுக வேண்டுமானாலும் அப்படி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு ஆடலாம், ஓடலாம். நான் வாழ்த்து சொன்னவனே எல்லாம் என்ன திட்டுறான். நான் எனக்கு என்ன, நான் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாங்கிற அரசியல நான் பண்ணல. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன், பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன், என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு, இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம். சும்மாலாம் சொல்லலை, நான் இருக்க மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆகிறதான் கிடையாது, இருக்க மாட்டோம். துணிஞ்சு சொல்றேன், திமுக முன்னெடுக்கணும்னு நான் சொல்றேன். அகில இந்திய அளவில் திமுகவோட தான் இருப்போம் சொல்றேன். சில பேர் இந்த தலித் இயக்கங்களே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் சங்கிகளாக இருக்கிறாங்க. அவர் எதுக்கிறதுக்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, என்ன நாம போய் முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக நான் கீழே சாயிரம் கிடையாது. சாயிர சொல்லி தானே முட்டு கொடுப்பாங்க. திமுக தனியா நின்றாலே ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதானே செய்யுது. இவர் எல்லாருக்குமே ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி. இவ்வளவு கட்டுப்பட்ட 5 மணி நேரம் எந்த இயக்கம் காணும்? காசு கொடுத்து கூட்டிய கூட்டமா? கொள்கை சார்ந்த இயக்கம் இது. திரிபுவாதம் பேசல, பார்ப்பனியத்தை விட கொடுக்குற வேற என்ன இருக்கு? சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்துட்டு உட்காந்துருக்காங்க, கன்னடர்களை எதிர்த்துருக்கு. என்ன அரசியல், வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசியல். ஓ டெல்லியில உட்கார்ந்துருக்கிறவன் ஹிந்தி பேசுறவையா? பிராமணன் உட்கார்ந்துருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தான் இந்திய தேசியங்கிற பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி, அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி. என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கிறது, மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல். இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இதெல்லாம் ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி, முதலீட்டு வந்தேர், ஆள் வந்தாதான் வந்தேர்னு அர்த்தம் இல்லை. அவன் முதலீடு கூட அங்கதான் போடுறான். அதானியின் முதலீடு இங்க இருக்கு, அம்பானியின் முதலீடு இருக்கு. சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போறவன்லாம் யாரு? தமிழனா போடுறான். வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான், அவனாயா அவன் எதிரி? அவனா அவன் எதிரி? கொள்ளையடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல், என்ன அரசியல்? பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல்,
இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல், எவ்வளவு பெரிய கொள்ளை அதானி எட்டே வருடத்தில் உலக பணக்காரன் கேள்வி கேட்டிருப்போமா, எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சுன்னு, அவன் மோடியின் பினாமியா இல்லையா, பாராளுமன்றத்தில் நான் பேசினேன், உனக்கு அதானிக்கு உறவு என்னன்னு விளக்கம் சொல்லுன்னு பேசினேன், பிரதமர் விளக்கம் சொல்ல வேண்டும், அதானிக்கும் தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும். உட்கார்ந்துட்டாங்க அந்த அம்மா மைக்கா போயிட்டாங்க, ஆனா அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் தான். எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், தேவாலயங்களை தாக்குகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் அது வரப்போகுது, அதுக்கான அச்சாரம் இவர்கள்லாம் போடுறாங்க. இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த குட்டரே, என்ன நீ பேசுறதுலாம் பத்தாது, திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான். ஏய் நீ எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வந்து வெளியில் பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது, நமக்கு அந்த தன்மை இல்லை. அண்ணாமலை வந்து தூண்டுது, மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.